புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நவராத்திரியின் 7ஆம் நாளான இன்று அன்னை சரஸ்வதி தேவியை மல்லிகை மற்றும் முல்லை பூவால் பூஜித்து எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் செய்தால் வேண்டும் வரங்களை அள்ளித்தர மாட்டாளா என்ன? நிச்சயம் கொடுப்பாள். இது போன்ற வெற்றிக்கான வழிமுறைகளை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து வல்லுநர் திரு சிவகாமி எம் அன்பழகன் அவர்கள். உங்களோட சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-96-95. வணக்கம் சார். நேரில் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க நிம்மதியுடன். சார், அழகா சொன்னீங்க சார், வாழ்க நிம்மதியுடன். அந்த நிம்மதிக்கான வழிமுறையும் எங்களுக்காக கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க சார். போன வாரம் இதுல சொல்லியிருந்தோம், நிம்மதியை தேடி எங்க போவோம் அப்படின்னா ஆலயத்துக்கு போவோம், கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதோட உள்ள அர்த்தத்தை இன்னும் தெளிவா புரிஞ்சிட்டோம் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு நிம்மதி வேணும்னா எங்கேயும் தேடி ஓடக்கூடாது, ஒரு இடத்துல உட்காருங்க. உட்கார்ந்து உங்களுக்குள்ள இருக்கிற, அதாவது இந்த படைப்பாற்றல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த பிரபஞ்ச சக்தி அத்தனையும் நமக்குள்ள அடங்கியிருக்கு. நீங்கள் ஒருநிலைப்படுத்து ஒரு இடத்துல உட்காரும்போது தான் அந்த சக்தி என்னங்கிறத உங்களால் உணர முடியும். எந்த கோயிலுக்கு நீங்கள் போனாலும் சரி, அல்லது எந்த பொருளை உங்கள் வீட்டில் வச்சு வழிபட்டாலும் சரி, அதனால் ஒரு பெரிய பலன் உங்களுக்கு வந்துடும் நினச்சிங்கன்னா அதை விட முட்டாள்தனம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே தான் கடவுள் இருக்கார். உட்காருங்க டெய்லியும் ஒரு அரை மணி நேரம். தியானம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் உங்களோட அடுத்த கட்டத்துக்கு நிம்மதியை நோக்கி கொண்டு போகிற ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அது தியானம் தான். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்கார்ந்து அரை மணி நேரம் குறைஞ்சபட்சம் அந்த மாதிரி ஒரு தியானம் பண்ணுங்கள். தியானம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, வெறுமனே ஒரு இடத்துல உட்காருங்க. உங்களோட கைகளை முடியும்னா இப்படி கூச்சிக்குங்க, அல்லது எப்படி வேணாலும் உட்காந்துங்க. எதையும் நினைக்க வேண்டாம், பொறுமையாக விட்டுடுங்க. எப்படி கலங்கி போன நீர் வந்து நம்ம எதுவும் பண்ணாமல் விடும்போது தெளிவான நீராக மறுபடியும் பருகிற நீராக கிடைக்கிறதோ, அதே போல் நம்மளோட மனசு தெளிவடையுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் குளிக்கிறோம், ஒரு தடவை குளிக்கிறோம், ரெண்டு தடவை குளிக்கிறோம். ஏன் குளிக்கிறோம்? வெளியில் போயிட்டு வரோம். அப்படி வெளியில் போயிட்டு வரும்போது நம்ம மேலே தூசுகள்லாம் பட்டுருது, சேராயிடுது, சகதி ஆகிடுது. இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? குளிக்கிறோம். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஏகப்பட்ட கருத்துக்களை உள்வாங்குறோம். நீங்கள் கேட்டாலும் கேட்கலைனாலும் காதை க்ளோஸ் பண்ணவே முடியாது. அப்போ நம்ம வந்து இந்த சமுதாயத்தில் ஏகப்பட்ட விஷயங்களை காதில் கேட்டு நல்லது கெட்டது எல்லாத்தையும் கேட்குறோம். ஆனால் அந்த நல்லது என்ன கெட்டது என்னங்கிறது எப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கும் தெரிய வரும் அப்படின்னா, அந்த தியானத்தின் மூலம் தான். அதனால் தியானம் அப்படிங்கிறத உங்கள் வாழ்க்கையோட ஒரு பங்களிப்பாக மாற்றிக்குங்க. அந்த மாதிரி மாற்றும் போது உங்களோட வாழ்க்கையில் என்றைக்கும் நிம்மதி இருக்கும். நமக்குள்ளே கிடைப்பதால் தான் அவருக்கு கடவுள் என்ற பெயர்னு ரொம்ப அழகா சொன்னீங்க சார். சார், என்னோட சந்தேகம் என்னன்னா, இப்ப நம்ம கோவிலுக்கு போறவங்க எல்லாம் முட்டாள ஆயிடுவாங்களா சார்? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நிம்மதி கிடைக்குமா? கோவிலுக்கு போனா நிம்மதி கிடைக்காதா? நிச்சயமா கோவிலுங்கிறது கிடைக்கும். பட் கோயில் அப்படிங்கிறது தள்ளி போகணும். நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து திருச்செந்தூர் போகணும்னா எவ்வளவு டிராவல் பண்றீங்க? அந்த வீட்டு கிட்ட இருக்கிற கோயிலுக்கு போறோம், தாராளமா போங்க, அதுக்கும் டிராவல் பண்ணணும். பட் என்ன அப்படின்னா, அங்க டிராவல் பண்ணி போற மனநிலை என்னவா இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க போயிட்டு வர நிலை, போன வாரமே சொன்ன அங்க நீங்க வந்து கும்பிடுற நிலை, அதுல நீங்க எந்த மாதிரி உங்க மனநிலையில் வச்சிருக்கீங்கிறதா மேட்டர். ஆனா அந்த மனநிலையை ஒருமிச்சு உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய அத்தனை சக்தியும் உங்ககிட்டயே இருக்கு. உட்கார்ந்து தியானம், எல்லாமே நம் கைகளில் இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்கம்மா? வணக்கம், பள்ளியில இருந்து ராணி பேசுறேன். ராணிமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். சார் வணக்கம் சார், சொல்லுங்கம்மா. உங்க நிகழ்ச்சி பாக்குறேன் சார். நல்லதுமா, நன்றிமா, நன்றிமா, சொல்லுங்கம்மா. சார், நீங்க சொன்னதை பாக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் வாஸ்து பிரச்சனை, கொஞ்சம் வீட்டுல அதிகமா இருக்கு. சரிங்கம்மா. இது எங்களுக்கு தலைவாசல் கிழக்கு வாசல் சார், அது மேற்கு ஒட்டி இருக்குது சார். அதை வந்து கிழக்கு அமைச்சிக்கிறதுக்கு இப்ப ஒன்னு ஒண்ணு நினைச்சாலும் நடக்கவே மாட்டேங்குது சார். உடம்புலயும் கொஞ்சம் அதிகமா இதாகிட்டே இருக்கு சார். சரிங்கம்மா. இப்போ இந்த ப்ரோக்ராம் எவ்வளவு நாளா பாக்குறீங்கம்மா? நான் இந்த ஒரு 2-4 மாசமா பாக்குறேன் சார். ரொம்ப தெளிவா புரியறது இல்லையா? ஆமா சார், அதாவது கை வைங்கம்மா, அதாவது கிழக்க ஒட்டி, கிழக்குல இருக்கு வடக்க ஒட்டி, அதாவது உங்களுக்கு வாசல் வேணும்னு சொல்லிட்டு கை வைங்கம்மா. அந்த இடத்துல கொஞ்சம் ஓட்டை பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஒன்னுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை மாற்றக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளும் உங்களுக்கு கொடுத்துருமா. அதை முதல்ல செய்யுங்கம்மா. நீங்க யோசிச்சே இருந்தீங்கன்னா எதுவும் செய்ய முடியாதுமா. நீங்க தொடங்கிடணுமா, தொடங்கினீங்கன்னா அந்த வேலை முடிஞ்சிருமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? மகேஸ்வரி அம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து. சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம்.
வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார், நான் வாடகை பேசுறேங்க. நம்ம இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு எப்படி உங்களுக்கு எதுவுமே வாய்ப்பு வர மாட்டேங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா, எப்படி வருமா? சரி, எந்த இடத்துல வீடு கட்டணும் முடிவு பண்ணிருக்கீங்களாமா? கோயம்புத்தூர்ல எந்த ஏரியால உங்க வீடு அமைஞ்சிருக்கணும் யோசிச்சிருக்கீங்களா? இப்போ அது எந்த ஊர்லமா? சரிங்கம்மா, உங்க வீடோட கட்டிட அமைப்பு எப்படி இருக்கணும் யோசிச்சிட்டீங்களா? கற்பனை நிறையாங்கிறத விடமா, டயக்ராம் வரைங்கம்மா. உங்க வீடு எப்படி இருக்கணும், அந்த வீட்டோட அளவுகள் என்னவா இருக்கணும், உங்க பிளாட் சைஸ் என்னவா இருக்கணும், அந்த வீட்டோட அமைப்பு முறை எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து வரைங்கம்மா. உட்கார்ந்து ஒரு தியானம் மாதிரி பண்ணுங்கம்மா. உங்களோட அமைப்பு முறை என்னவா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா பண்ணுங்கன்னா, நீங்க உட்கார்ந்து எங்க பேசுவீங்க, உங்க படுக்கறை எங்க இருக்கும், இதெல்லாம் முடிவு பண்ணுங்கம்மா. உங்களோட படிக்கட்டு எந்த இடத்துல இருக்கணும், இதெல்லாம் முடிவு பண்ணுங்கம்மா. அந்த இயற்கை தானா உங்களுக்கு அதை கொடுத்துருமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் வனஜாமேரி பேசுறேங்க. வனஜாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். வளமுடன் சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வளமுடன் சொல்லுங்கம்மா. பனையிருப்பு சக்திக்கு சொல்லுங்க சார், நான் நல்லா இருக்கேன் சார். உங்க நிகழ்ச்சி பார்த்து ரொம்ப நல்லதுமா. உங்க வார்த்தையில கேட்போம், நல்லா இருக்கு, மனசுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப நல்லதுமா. கொஞ்சம் பனையிருப்பு சக்திக்கு சொல்லுங்க சார், நல்ல வழிகாட்டியா. பணத்தை ஈர்க்கணுமாமா? ஆமா சார். எவ்வளவு பணம் வேணுமா உங்களுக்கு? அதெல்லாம் இல்ல சார், நல்லா இருக்கு சார். இன்னும் கொஞ்சம் நல்லா வழி காட்டு. நான் என்ன கேக்குறேனாமா, பணம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமா? பணம்லாம் போதும் சார், நல்லா வழிகாட்டியா ஒரு சொல்லுங்க சார். நல்லா நிச்சயமா பெரிய லெவல்ல வருவீங்கம்மா. என்னெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் வேணுங்கறத நினைச்சிட்டு, அதாவது அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதா நினைங்கம்மா. கிடைச்சதா நினைச்சிட்டு இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கம்மா. இந்த ரூல்ஸை வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரீங்க. ஒரு 10 மார்க் கொஸ்டின் அப்படின்னா, நீங்கள் வந்து கடைசியில் உங்களுக்கு தவறாக போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் மேட்ரே இல்லை, உங்களுக்கு 8 மார்க் கொடுத்துருவாங்க. பட் இது வந்து வாழ்க்கை கிணறு தாண்டுற மாதிரி, நீங்கள் 80% தாண்டினதுக்கப்புறம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம நின்ற முடியாது, அப்பவும் கிணத்துக்குள்ளே விழுந்துருவோம். தாண்டினா 100% தாண்டணும், எல்லாம் தாண்டாமல் விட்டுறணும். இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது வாஸ்து அப்படின்னு சொல்கிறோம், புக்குகள் நிறையா பார்க்குறீங்க. இந்த புக்குகளில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். வடகிழக்கு, அது ஈசானிய மூளை, ஈசனுக்கு உண்டான மூளை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூஜையை வைக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்றாங்க. பார்த்துட்டு இருக்க நேயர்கள் எவ்வளவோ பேர் இருக்கீங்க. உங்கள் வீட்டில் வந்து வடகிழக்கில், அதாவது ஈசானிய மூளையில் வந்து பூஜை ரூம் வச்சுருக்கவங்களோட நிலைமையை எடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் நிம்மதி அப்படிங்கிறது ஒன்று நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த மாதிரி நம்ம நிறையா வீடுகளை பார்த்துருக்கோம், ஆயிரக்கணக்கான வீடுகளை பார்த்துருக்கோம். அதே போல் தென்மேற்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூஜை ரூம் வைக்கிறாங்க. இந்த ரெண்டு இடத்துலையும் இருக்கவங்க குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கு, சிரமப்பட்டுறாங்க. அதாவது அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒத்துமை இல்லாத சூழ்நிலை நடக்குது. இது ஏன் நடக்குது, இந்த அறிவியல் நம்ம புரிஞ்சுக்கணும். இதோ முன்னாடி இருந்த ஒருத்தர் எழுதினாருங்கிறதுக்காக இன்னொருத்தர் அதை வழிபட்டு மறுபடியும் தொண்டு தொட்டு எழுதுகிற மாதிரி எழுதிட்டுருக்காங்க. பட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத விட என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல வந்து விளக்கு ஏற்றா நல்லது அதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ விளக்கு ஏற்றுறதுக்கு மிக சிறப்பான இடம் அப்படின்னா அது தென்கிழக்கு தான். வடகிழக்கில் ஏற்றக்கூடாது. வடகிழக்குங்கிறது ஒட்டுமொத்த வரவு, நம்ம எரிக்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அதுக்கு அதே போல் தென்மேற்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒட்டுமொத்த சேமிப்பு, அங்கேயும் நம்ம எரிக்கிறோம். அப்போ எதுவுமே நமக்கு வந்து நிலை இல்லாமல் போகிறது காரணம் இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டையும் அடிப்படையாக கொண்டு தான் நிறையா புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து புக்கில் இருக்கிறதுல, அதாவது இதில் இருக்கிறதுல, நடைமுறையில் இருக்கிறதுல 99% புத்தகம் இந்த மாதிரி தான் இருக்குது. அதை தான் நம்ம சொல்ல வரோம். அனுபவத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு சொல்கிறோம். சரிங்க சார, இப்போ வாஸ்து புக்கெல்லாம் தப்பு அப்படின்னாக்கா நீங்க சொல்றது கரெக்ட் அப்படிங்கறத நாங்க எப்படி நம்புறது? ரொம்ப சிறப்பான கேள்வி. அதாவது இது அனுபவம் மூலமா சொல்றோம். இப்போ நம்ம நேருக்கு டைரக்டா சொல்றோம். என்ன சொல்றோம், உங்களுக்கு வந்து வடகிழக்குல வந்து பூஜை ரூம் இருந்தா நீங்க கவனிச்சு பாருங்க, நிலையா நிம்மதியா இருக்கா, தென்மேற்குல இருந்தா இருக்கான்னு பாருங்க, எடுத்து மாத்தி பாருங்க. அந்த மாத்தும் போது உங்களுக்கு வருது அப்படின்னா, நிம்மதி வருது, சந்தோஷம் வருதுன்னா, அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாமே. லைவ்ல தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நிறைய பாக்குறாங்க, அவங்க பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களை மாத்தி அமைக்கும் போதே நிம்மதியா இருக்கேன், இன்னும் நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன வழின்னு கேக்குறாங்க. இதுவே வந்து சாட்சி. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? சுமிதா பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கோலபுரம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. அம்மா வணக்கம்.
ரொம்ப நல்ல கேள்விமா. அதாவதுமா நிலம் அப்படிங்கிறது 50%மா. எந்த இடத்துல வந்து நம்ம வீடு கட்ட போறோமோ அது சரியான இடத்தை தேர்வு செய்யணுமா. அப்போ ஒரு சரியான இடத்தை தேர்வு செஞ்சிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு வீட்டை கட்டிட முடியுமா. நிறைய பேர் வந்து ஒரு பிளாட்டை வாங்கிடுவாங்க, அதில் வீடு கட்ட முடியலன்னு தவிக்கிறதுக்கு காரணமே வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சரியில்லாத மனையாக இருக்குமா. அப்போ என்ன பண்ணுது, இந்த இயற்கை வந்து நீங்கள் சரியாக இருக்கும்போது அந்த இடத்துல கட்ட விடாமல் தடுக்குது அப்படின்னா அந்த பிளாட்டை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வாங்குறது பெஸ்ட்டுமா. எப்போவுமே பிளாட்டுக்கு வாஸ்து 50%, அதில் கட்டுற வீட்டுக்கு வாஸ்து 50%. அப்போது வாஸ்து வந்து பிளாட்டுக்கு சரியில்லை அப்படின்னா அதில் கட்டுற வீட்டில் வந்து சிறப்பு இருக்காதுமா அந்தளவுக்கு. அதுதான் நம்ம பார்க்கணும். அதனால் நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கணும் அப்படின்னு பிளாட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளான் வந்து வாஸ்துபடி பார்த்து கட்டுங்கம்மா, நல்ல பலனை கொடுக்குமா. அழைப்பிற்கு நன்றி. சார், இப்போ வந்து சரியில்லாத பிளாட்டில் அபார்ட்மெண்ட் கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, எல்லார் வீட்டுக்குமே பாதிப்பு இருக்குமா? ரைட். ஸோ அந்த சரியில்லாத பிளாட் அப்படின்னு வரும்போது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஒரு ஃப்ளோருக்கு வந்து குறைஞ்சபட்சம் 4 வீடுகள் 5 வீடுகள்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கு ஓப்பனாக இருக்கும், அந்த வீட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மற்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு மட்டும் ஓப்பன் இருக்கும், இன்னொன்று வடக்கு மட்டும் ஓப்பன் இருக்கும். அப்போ என்னன்னா ஒரு சிலருக்கு நல்லா இருக்கும், ஒரு சிலருக்கு பாதிப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு ரெண்டுமே இதாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே 2-3 பேருக்கு பாதிப்பு இருக்கும். அப்போ இதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ என்னன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லா திசைகளும் சரியாக அமைக்கப்பட்டிருக்கணும். அப்போது ஒரு ஃப்ளோருக்கு வந்து ஒரு வீடு அமைக்கிறது அப்படிங்கிறதான் சிறப்பு. அதே போல் தவறான இடத்துல கட்டப்படுது அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த தவறை கொடுத்துறாரு. அந்த தவறு எந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கோ அவங்கள பாதிச்சிடும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து வள்ளின்னு பேசுறேன். வள்ளிமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கம்மா. செஞ்சி இன்னைக்கு அந்த கிராமத்துல இடம் வாங்கி வச்சிருக்கோம். சரிங்கம்மா. அது ஒரு 5 ஸ்கொயர் ஃபீட் சொல்றாங்க. என்ன தவறுகள் இருக்கு, அதை எப்படி சரி பண்ணிட்டு போலாங்கறத புரிஞ்சுக்கம்மா. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கம்மா, நல்ல மாற்றத்தை கொடுக்குமா. அழைப்பிற்கு நன்றி. சரிங்க சார், எங்க வீட்டை நாங்க கட்டிட்டோம், வாஸ்துப்படி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த குறையை வந்து நாங்களே சரி செஞ்சுக்க முடியாதா? நிச்சயமா பண்ணிக்கலாம். ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேயர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு வந்து வாடகை வீட்டில் இருக்கேன், ஒரு சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், பட் என்னால் அதை போக முடியல. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து எப்படி பிளாட் இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும், அது எந்த மாதிரி அமைப்புள்ள வீடாக இருக்கணும் அப்படின்னு நம்ம காட்சிப்படுத்த சொல்கிறோம். இது எப்படி காட்சிப்படுத்துறது, அந்த காட்சிப்படுத்தின விஷயத்தை எப்படி வந்து நமக்கு வந்து அதாவது ரியல் லைஃப்பில் கொண்டு வர்றது, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ண போகிறோம். அது வந்து வருகின்ற 28ஆம் தேதி சேலமில் வச்சு பண்ண போகிறோம். இது ஒரு நாள் காலையில் 9:30 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரையிலும் இந்த ப்ரோக்ராம் இருக்கும். இதில் நீங்கள் எப்படி ஒரு பிளாட்டை எந்த இடத்துல வாங்குறது, அது எப்படி இருக்கணுங்கிறத காட்சிப்படுத்துறது எப்படி வந்து நம்ம அடையிறது இதை சொல்லித்தரப்படும். அதுக்கப்புறம் எந்த மாதிரி மனையை வாங்குறது, ஒரு அம்மா கேட்டாங்க மனை வாங்கும்போதே வாசி பார்க்கணுமா, நிச்சயம் பார்க்கணும்னு சொன்னோம். அது எப்படி பார்க்குறது, எந்த மனையை நம்ம தேர்ந்தெடுக்கணும், உங்களுக்கு எந்த மனையை தேர்ந்தெடுத்தால் சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கப்படும். அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, ஒரு மனையை வந்து நல்ல மனையை தேர்ந்தெடுத்துட்டோம், அதில் ஒரு சிறப்பான வீடை கட்டணும்னு நம்ம முடிவு பண்ணுறோம். அந்த சிறப்பான வீடை கட்டும்போது எங்கேருந்து தொடங்குறது அப்படின்னு பார்க்கணும். நிறைய பணக்காரர்கள் கூட நம்ம தொடங்கியிருக்காங்க, நான் நிறைய பார்த்துருக்கேன். வீடுகள் கட்ட தொடங்கும் போது அவங்க ஒரே ஒரு வேலை செஞ்சுருவாங்க, அது செஞ்சதுக்கப்புறம் அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நின்றும். அது வந்து 6 மாதமோ 1 மாதம் 1 வருடம் கழித்தோ அதுக்கப்புறம் தான் தொடங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பணம் இல்லாத ஒரு காரணம் இல்லை, அதை செய்ய விடாது. அது என்ன காரணம் அப்படின்னா, அது தவறாக இருக்கும் பட்சத்தில் செய்ய விடாது. நீங்கள் சரியாக அதை கொண்டு போகும் பட்சத்தில் 4-6 மாதத்துக்குள்ளே அந்த வீட்டையும் உங்களால் முடிச்சிட முடியும். பணம் இல்லைங்கிறதெல்லாம் நிற்காது, யார் வேணாலும் உங்களுக்கு பணத்தை கொண்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் நான் நிறையா பார்த்துருக்கேன். அப்போது எதை தொடங்கணும், எதை கடைசியாக முடிக்கணும் அப்படிங்கிறத வந்து எப்படி எப்படி பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டேஜாக அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் கட்டின வீடு கட்டிட்டோம், கட்டின வீட்டுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் எந்தெந்த இடத்துல வைக்கப்படணும், அதை சரியாக வச்சுருக்கோமா, அது சரியாக இல்லைன்னா எப்படி சரியாக வச்சுக்கணும், இத்தனை விஷயங்களும் அங்கே சொல்லித்தரப்படும். அதுக்கப்புறம் இதையும் முடிச்சு உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம். சரி, இப்போ நான் புதுசாக ஒரு வீடு கட்டலை, பழைய வீடை வாங்க போகிறேன். ரைட். இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தா என்ன தெரிஞ்சிடும், உங்களுக்கு அந்த பிளாட் சரியாக இருக்கா,
இருக்கிற இடம் சரியா இருக்கானு நீங்க பாத்திர முடியும் இந்த ப்ரோக்ராம் மூலமா. அந்த உள் அமைப்புகள் சரியா அமைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஒரு வாய்ப்பு. ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறேன், நீ என்ன வாங்கினாலும் சரி, பிளாட் வாங்கினாலும் சரி, ஃப்ளாட் வாங்கினாலும் சரி, இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கினாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி ஒரு ப்ரோக்ராம் இதுவரையிலும் தமிழ்நாட்டில் நடக்கலை. அது ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, அது சேலமில் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்குது. அதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறைவான இடங்கள் மட்டும் இருக்குது. அதுக்கு இந்த வந்துட்டுருக்க நம்பரை நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இன்னைக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். வாஸ்து பத்தி ஏ டு ஜெட் எல்லாமே சொல்லி கொடுக்கப்படும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். சார் எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தேகம், அதாவது வாடகை வீட்டுல ஒரு நபர் இருக்காங்க, அந்த வீடு சுத்தமா வாஸ்துப்படி சரியா இல்லைன்னு வச்சுக்கோமே, அந்த வீடு அவங்கள வாஸ்துப்படி சரியா இருக்கிற வேற ஒரு வாடகை வீட்டுக்கோ இல்ல சொந்த வீட்டுக்கோ போக அலோ பண்ணுமா? இப்ப இதுதான் வந்து நான் காட்சிப்படுத்துதல் அப்படின்னு சொன்னேன். நம்மளோட எண்ணம், நம்மளோட எண்ணம் இந்த இடத்துல இருந்து போகணுங்கிறத வந்து வலுவானதுன்னா நம்ம செயல்படாத சூழ்நிலையில் இருந்தா கூட நம்மளோட மனசு செயல்பட வச்சிரும். நீங்க சாப்பிடாம கூட இருப்பீங்க, பட்டினியா இருந்திருப்பீங்க, எத்தனை நாட்கள் வேணாலும் பட்டினி இருந்தப்ப எப்போ அப்படின்னா உங்களுக்கு நெருங்கிய உறவினருக்கு யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா அவங்க ரெக்கவர் ஆகிற வரலும் உங்களுக்கு பசியே தோணாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க சரியாக வர வரலும் உங்களுக்கு பசியே தோணாது. ஆனால் அவர் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களால் அவ்வளோ நாள் இருக்க முடியும், மன இருக்க முடியாது. மன வலிமைக்கு இணையாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த மன வலிமையை கூட்டுறது என்ன அப்படிங்கிறது எண்ணம் தான். அந்த எண்ணத்தை எப்படி வலுப்படுத்துறதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த எண்ணத்தை வலுப்படுத்துனீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான நிலைமையில் இருந்தாலும் சரி அங்கேருந்து வெளியே வந்துடும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் அரிசி பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கம்மா. சார், தென்மேற்கு முன்னாடி கிளியரா இல்லம்மா? அம்மா மீண்டும் ஒரு முறை சொல்லுங்களேன். தென்மேற்குல பூஜை ரூம் வச்சிருக்கீங்க, ஓகேம்மா. தாராளமா மாத்திங்கம்மா. இப்ப மாத்தினீங்கன்னா அதுக்கு அடுத்த செகண்ட்லேருந்து உங்களுக்கு நல்லது நடக்குமா. நல்ல கேள்வி கேட்டதுக்கு வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க சார். வீடு ஊர்ல வாடகை இருக்குங்க. சரிங்க. வீடு ஊர்ல கேட்டிருக்கீங்க, வீட்டுக்கே போக முடியுங்க சார். சரிங்க சார், உங்க கேள்வி கேளுங்க. அதுக்கப்புறம் போங்க சார், அது நல்ல வாழ்க்கை வாழ முடியும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? சரிங்கம்மா. அது எப்படி? அது ஒண்ணு. இன்னொரு கேள்வி சார், நீங்க எப்பவுமே வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் ஜன்னல் திறந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க சார். சரிங்கம்மா. எங்க வீட்டுல ஹால்ல ஜன்னலும் இல்லைங்க சார். சமையல் ரூம்லதான் வடக்கும் கிழக்கும் ஜன்னல் இருக்குது, ரெண்டும் ஓபனா தான் இருக்கு எப்பவுமே. ஒட்டு மொத்த வீட்டுக்கு வடக்கு கிழக்கு ஜன்னல் இருக்கா இல்லையாம்மா? முதல் கேள்வி வந்து மேட்டர் இல்லமா, அந்த மூணு வாசல் அதெல்லாம் ஒண்ணுமே கணக்கு இல்லமா, நீங்க ஸ்கிரீன் இருந்தா ஸ்கிரீன் வச்சுக்கலாமா. ரெண்டாவது கேள்வி பொறுத்தவரை ஒட்டுமொத்த வீட்டுக்கு வடக்கும் கிழக்கும் ஜன்னல் இருக்கணுமா? அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார், நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு வந்து ஒரு தடவை தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதை வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள், பயன்படுத்திக்கோங்க. வாழ்க நிம்மதியுடன்.